ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை உடனே நிறைவேற்றக் கோரி தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை குற்றவாளிகள் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் அம்மூவரையும் தூக்கிலிட வலியுறுத்தி தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ராஜீவ் கொலை குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிறகு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மூவரையும் தூக்கிலிட வேண்டும் என்றும் சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் வலியுறுத்தினார். உடனடியாக தூக்கிலிட வேண்டும், தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தை உடனடியாக திரும்பி பெற வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர்கள் விளக்க வேண்டும். குற்றவாளிகள் மூவரையும் கண்டிப்பாக தூக்கிலிட வேண்டும் என்று ராஜீவ் கொலை சம்பவத்தில் உயிரிழந்த லீக் முனுசாமியின் மனைவி போத்தியம்மாள் தழுதழுத்த குரலில் கூறினார். மூவரையும் தூக்கிலிடாவிட்டால் தமிழகம் முழுவதும் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தமிழக இளைஞர் காங்கிரசார் எச்சரித்துள்ளனர்.